பட்டாயாவில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் ஒன்று. நெத்தியில ஒட்டிக்கிறது. என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமா இருக்க அவசகமா பேசுறேன். சரித்திரம் என்னைக்கும் துண்டிக்கப்பட்ட தலை யாரோடதுன்னு பார்க்காத, அந்த தலையை வெட்டின கை யாரோடதுன்னு பார்த்து தான் பாராட்டும். அப்படிப்பட்ட ஒரு கையை உருவாக்கின கதை தான் கப்சா. அப்படி என்னப்பா பிரச்சனை? தானாவே போதையற வர ஒரு வியாதி சார். பிரச்சனையா இது? வரும் யா வரும். ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்பொழுது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? ரஜினி ரசிகர்களுடைய ஒரு மினி மாநாடு சென்னையில் நடக்கிறதா இருந்துச்சு, ஒய்எம்சிஏல. சரி, அதுல தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த பல பேர் கலந்துகிறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. முக்கியமா சிவகார்த்திகேயனே ரொம்ப ஆர்வமா இருந்தாரா? அப்படியா? அவரெல்லாம் இன்வைட் பண்றதெல்லாம் இருந்தாங்க அவங்க. சரி, முதல்ல வந்து ஒரு 4000 பேரை திரட்டுறதுங்கிற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க போல இருக்கு. சரி, ஆனா இந்த தானா வந்த ஒரு எழுச்சி ஒரு 12000 பேர் வரைக்கும் வருவாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டா. இது எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு. சரி, அதற்கிடையில் வந்து இந்த மைதானத்துக்கு பண்ணுற செலவு, அப்புறம் மேடை சேரு, இன்னும் நிறைய செலவுகள், எக்ஸ்ட்ரா செலவுகள் நிறைய வரும் இல்லையா? சரி, இது எல்லாமே சேர்த்து அது நடத்துவதற்கு 1 கோடி ரூபா வரைக்கும் செலவாகுங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்திருக்கு. இது ரஜினிக்கு அதுக்கு போனோடனே ஷாக் ஆகிட்டாரு. ஏற்கனவே வந்து அவருடைய ரசிகர் சோளிங்கர் ரவி அவர் நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்ல இல்ல, ஆரம்பிக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு தானே இப்ப செலவு பண்றாங்க. அதனால ஒரு கட்டத்துல அவர் வந்து ஐயோ நம்ம வந்து அவருக்கு அவ்வளவு செலவு வைக்கிறதா அப்படின்னு யோசிச்சாரு போல இருக்கு. திடீர்னு கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி வேண்டாம் விட்டுருங்கன்ட்டாரா. இதுல வந்து பயங்கர ஷாக் ரசிகர்களுக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் தலைமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல மீண்டும் ஒரு ஒரு 15000 ரசிகர்களை திரட்டி அங்க வர்றவங்க என்ன கோஷம் போடுவாங்கன்னு தெரியாது. வருங்கால முதல்வர் வாழ்க்கை, அது வந்து அரசுக்கு ஒரு சின்ன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட கூடாதுன்னு ரஜினி நினைச்சதா சொல்றாங்க. ஆகமொத்தம் இந்த நிகழ்ச்சி இல்ல, அதுல வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் நிச்சயம் வருத்தமா தானே இருக்கான. காரணம் இதுன்னு சொல்றீங்க, இதுவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடிகர் சூர்யா மும்பையில செட்டில் ஆகி வந்து பல மாதங்கள் ஆகுது, பட் அவருக்கு ஆல்ரெடி எங்க பிளாட்லாம் இருக்கு. இப்போ கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இப்போ வந்து 68 கோடி ரூபா செலவில் ஒரு ஆடம்பரமான ஒரு டூப்ளெக்ஸ் ஃப்ளாட் வாங்கியிருக்காராம் மும்பையில். இங்கே இருக்கிற வீடே வந்து அரண்மனை மாதிரி இருக்கும். அரண்மனை மாதிரியான ஒரு வீடு, இந்த தெருல ஆரம்பிச்சு அந்த தெருல முடிகிற வீடு தான் அது. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ ஜோதிகா உடனே அவர் மும்பையில் குடியேறிட்டார். இதில் பார்த்தீங்கன்னா 16வது மாடியாம் இப்போ அவர் வாங்கியிருக்கிற அந்த ஃப்ளாட்டு, கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் ஃபீட்டாம். இதுல பாத்தீங்கன்னா தனியான ஒரு பிரைவேட் கார்டனு, அப்புறம் 5 கார் பார்க்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த பிளாட்டை வாங்கியிருக்காராம். என்னன்னா இப்ப அவர் முடிவு பண்ணிட்டாரு, சரி இப்ப மனைவி விரும்புகிறவரை நம்ம மும்பையில தான் இருந்தாகணும், அப்ப அங்க இருக்கிற இடமும் கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கணும்னு விரும்பிட்டாரு போல. சரி, இப்ப உலகம் ரொம்ப சின்னதாகி போச்சுங்க, ஒரு சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு நேரா வந்து இறங்கிடல, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரைட், ஓகே, இங்க இருந்த என்ன? ஆமா ஆமா. சோ அதனால ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு சொகுசு பிளாட் வாங்கியிருக்காரு. அப்புறம் நாம ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி நடக்கும். நான் சொன்ன நியூஸ்க்கு ஏதாவது சம்பந்தமே இல்ல? இல்ல இல்ல. விஜய் ஆண்டனி வந்து பிச்சைக்காரன் 2 படத்தை சோலோவா 14 April ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தாரு. திடீர்னு பார்த்தா லாரன்ஸோட ருத்ரன் படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆக போன ஒரு தகவல் வரவும் அப்செட் ஆயிட்டாரு. என்னடா நம்ம சோலோ வரலாம் நினைச்சோம், இந்த படம் வருதே அப்படின்னு. சரி, ஓகே, வேற ஏதாவது சோலோ டேட் இருக்கான்னு பார்ப்போம். என்கேஸ் கிடைக்கலாம் பரவாயில்ல, ஒரு படம் தானே கூட வருது, நம்ம படத்தை இந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இப்போ என்னன்னா, அந்த ஹிப்ஹாப் ஆதி வீரன் ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல? ஆமா, மின்னல் முரளி. எங்க வீரன்? அந்த வீரன் அந்த மாதிரி அந்த படத்தை 14 April ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. அப்படியா? ஆமா. சரி, என்னன்னா அபிஷியலா அவங்க ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஆனா தியேட்டர் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, விஜய் ஆண்டனி இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாதுங்க நீங்க.
இவர் ஹிப்ஹாப் ஆதி படத்துக்கெல்லாம் அவர் பயப்படுறாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல உங்களுக்கு படங்கள் மல்டிபிள் படங்கள் வரும்போது தியேட்டர்கள் எண்ணிக்கை குறையும். அதுக்காக சொல்றேன். ஆமா இன்னொண்ணு ஹிப்ஹாப் ஆதிக்கு வந்து ஒரு யூத் சைடுல வந்து ஒரு சின்னதான ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படத்தை இறக்கி அவரே காலி பண்ணிட்டாரு. ஆமா அதனால பயப்பட வேண்டியது இல்ல. சரி அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இப்ப RRR படத்துக்கு ஒரு பாடலுக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சது. உலகமே அதை பத்தி பேசிட்டு இருக்கு, பாராளுமன்றத்திலேயே பேசுறாங்க. அதுல இன்னும் செம ஜோக்கு அந்த கார்கே, இதையும் வந்து நீங்க கிளைம் பண்ணாதீங்க. நல்ல குத்து, சரியான குத்து. இப்போ வந்து அந்த அளவுக்கு அதோடைய பேசு பொருளா இருக்கு அந்த பாட்டும் அந்த படமும். சரி ஆனால் ஆந்திராவை பொறுத்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிக்கல. அது என்ன காரணம்னு புரியல. ஒரு பக்கம் அதிருப்தியிலையும் இருக்காங்களா? அப்படியா? ஆமா என்னன்னா, இப்ப ராஜமௌலி போனாரு, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் கீரவாணி. ஆமா அவங்க குடும்பமே வந்து அதை கொண்டாடிட்டு இருக்க தவிர, அந்த படத்துக்கு இவ்வளவு பணத்தை போட்ட ஒரு தயாரிப்பாளரை அவங்க முன்னிறுத்தவே இல்லை. அது வந்து எந்த விதத்தான நியாயம்ங்கிற மாதிரி பத்திரிகைகளும் கேள்வி கேட்கறாங்க போல இருக்கு. ஆமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களும் அந்த முணுமுணுப்பு இருக்கும். அந்த முணுமுணுப்பு அங்க இருக்குதான். ரைட். அப்ப நான் ஒரு தெலுங்கு நியூஸ் சொல்லவா? தெலுங்கு நியூஸ். ஆமா இது வேற. என்னன்னா, இப்ப இந்த ஹீரோயின் பஞ்சம்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்ப பார்த்தா இப்ப தமிழ் சினிமாவில் யாரு நம்பர் ஒன் நடிகைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் ராஷ்மிகாவா அல்லது பூஜா ஹெக்டேவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே சரியான பதிலா இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இங்க வந்து சரியான ஆர்டிஸ்ட்னு வரல. இந்த சூழல்ல தெலுங்குல வந்து ஸ்ரீலீலா அப்படின்னு ஒரு கதாநாயகி, இப்ப ரவி தேஜா கூட தமாக்கான்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்தது கன்னடத்துல இருந்தா வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு திருவிக்ரம் டைரக்ஷன்ல. அந்த படம் உட்பட கிட்டத்தட்ட 8 படம் இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க. 8 படம், 8 படம் கைவசம் இருக்கு. டான்ஸ்ல வந்து பின்னி எடுக்கிறாங்களாம் ஹீரோக்கள். மகேஷ் பாபு மாதிரி ஹீரோக்களை மிரள்றாங்களாம். என்னடா இப்படி ஒரு டான்ஸ் திறமையா அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா இந்த கட்டத்துல 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களாம். 2 கோடிங்கிறது கம்மி தானே? கம்மி தான். இப்போ 9 தாராளம் 10 கோடி வாங்கும்போது இது 2 கோடி கம்மி தான். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பேசப்படுற அந்த கதாநாயகியை சட்டுப்புட்டுன்னு தமிழுக்கு கொண்டு வாங்கங்கிற உங்க வரைக்கும் தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி 10 கோடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு வந்துடும், ஐயோ 10 கோடி கேட்கறாங்க 10 கோடி கேட்கறாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்பவே கூட்டிட்டு வாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. 10 கோடி ஆகட்டும், அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்னா. அப்புறம் சுந்தர்சி அரண்மனை 1 ஆரம்பிச்சு இப்போ 4வதுக்கு வரப்போறாரு. சரி அதே சமயம் மற்ற டைரக்டர் உள்ள படங்களை ஹீரோவாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது 1-2 படங்கள் நடிச்சுக்கிட்டு தானே. ஆமாம் ஆமாம். அதில் ஒரு படம் தான் வல்லான்னு ஒரு படம். வல்லான். ஆமாம் ஆமாம். அந்த டைரக்டர் யாருன்னா, அந்த கட்டப்பாவை காணும்னு ஒரு படம் எடுத்தாலும் மணி சேயோன்னு. ஆமாம் ஆமாம். அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். சரி ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அதுலேயே ஒரு சர்ச்சை போல் இருக்கு. என்னென்னா இப்போ படத்தை மொத்தமாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போட்டு பார்த்துருக்குறாங்க, சில காட்சிகள் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் திருப்தி இல்லை போகுது தயாரிப்பாளருக்கு. ஆமாம். சரி உடனே டைரக்டரை கூப்பிட்டு இதை மட்டும் ரீஷூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். இதுக்கும் ப்ரொடியூசர் வந்து டைரக்டருக்கும் சொந்தக்காரர் தானே. ஓ எப்போ நான் காசு போடுறேன், பரவாயில்ல எக்ஸ்ட்ரா போடுறேன், இதை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. டைரக்டர் மாட்டவே மாட்டேன்ட்டாரான். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த நம் நாடுன்னு ஒரு படம் வந்துச்சு, மேபி அது சரத்குமார் படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் சுரேஷ், கம்பீரம் சுரேஷா, அவர் தானே. அவரை கூப்பிட்டு இந்த இவங்க என்னென்ன நினைச்சாங்களோ அந்த போர்ஷன்லாம் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இந்த தனுஷனுடைய சொந்த பட நிறுவனம் ஒன்றர்பார், அதை வந்து சில வருடங்களுக்கு முன்னாடியே ஊற்றி மூடிட்டாங்க. ஆமாம். மறுபடியும் அதை வந்து மீண்டும் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ அவருக்கு வந்திருக்கு தனுஷுக்கு. சரி அதற்கு காரணம் சமீபத்தில் அவர் கொடுக்குற வெற்றிகள் ஒரு பக்கம், இன்னொன்று வந்து மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் கையில் இருக்கும் பொழுது நம்மளே மீண்டும் ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்திருக்கு. சரி அப்போ வெற்றிமாறனை வச்சு உண்டர்பாருக்கு இவர் எடுக்க போறாரா? இல்லை மாரி செல்வராஜிட்ட பேசிட்டாரா? மாரி செல்வராஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. ரைட்டு. இப்போ அதற்காக காத்துட்டு இருக்காரு. மாரி செல்வராஜ் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டால், இப்போ பாரஞ்சித் படம் ஒன்று ஒரு பண்ண வேண்டியது, ஆமாம், அதை முடிச்சுட்டு நான் வர்றேன் இருக்காரா. இவங்களும் அப்படியே ஆரம்பகட்ட வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அவர் வர்றதுக்கு சரியாக இருக்கும் போல. ரைட் ரைட் ரைட். அதுக்கப்புறம் சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு தகவல் சொன்னோம்ல, சிவகார்த்திகேயனை வச்சு ஏஆர் முருகதாஸ் ஒரு படம் பண்ண அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொன்னாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான். என்ன பண்ணால், அல்லு அர்ஜுனை வச்சு ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு தெலுங்கு படம் பண்ணுறதா இருந்தது. நினைமா அந்த தர்பார் கட்டத்தில்னு நினைக்கிறேன். திருப்பதி பிரசாத் அப்படின்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர், அவர் தான் அந்த படத்தை பண்ணுறதா இருந்து ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு 2 கோடி ரூபா அட்வான்ஸே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பார் படம் வச்சு சரியாக போகலை, இந்த பக்கம் விஜய் படத்துலேருந்து இவர் வெளியில் வந்தார், இந்த பிரச்சனையில்
அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ஆனால் அல்லர்ஜுனும் ஒரு நேரடி தமிழ் படத்தில் நடிக்கணும் ஆசைப்பட்டாரு. அது என்ன காரணத்தினாலே தள்ளி தள்ளி போயிட்டு, ஒரு பக்கம் லிங்குசாமி படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, முருகதாஸ் படத்தில் நடிக்கிறதா சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அது நிறைவேறல. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி டிராப் ஆயிடுச்சு. அந்த திருப்பதி பிரசாத்தோட இந்த 2 கோடி ரூபா அட்வான்ஸ் முருகதாஸ் கிட்ட இருந்தது. இப்போ அந்த சிவகார்த்திகேயன் படம் சொன்னால அதனுடைய தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் தான். நல்லதா போச்சு. ஆமாம், அந்த 2 கோடியை வந்து இந்த அக்கௌண்ட்ல போட்டு நேர் பண்ணிட்டாரு. என்ன ஸோ இப்படிதான் அந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் இந்தியன் 2 அந்த படத்தை பற்றியான செய்திகளை நாமளே ஒரு 1.5 வருஷமா பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து எப்போவோ ஆரம்பிச்சு டிலே டிலே இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல சங்கர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காராம். என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சின்ன சின்னதாக நடக்கும்ல தவறுகள், அது கூட நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சமீபத்தில் அந்த படத்தோட ஷூட்டிங் இந்த ராஜாஜி காலில் நடந்திருக்கு போல் இருக்கு. சீன் எல்லாம் எடுத்து முடிச்சு திடீர்னு மானிட்டர் பார்க்க வருவார்ல, பார்த்தா மானிட்டர் இருக்கு அவளை, அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க இப்போ இதெல்லாம் முறையாக பார்த்து வச்சுருக்க வேண்டாமா, இப்போ இதிலே 1 hour டிலே ஆச்சுன்னா எவ்வளோ டைம் விரயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்திய 2 பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம் கூட வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, படப்படம்னு ஷூட்டிங்கை முடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் அவர் இருக்கார். அதான் மானிட்டர் வந்து டப்புன்னு ஆஃப் ஆனவொன்னே இவர் கண்ணுக்கு மட்டும் அதில் ரெட் ஜெயிண்ட் லோகோ தெரிஞ்சு, ஏன்னா அவங்க தானே ப்ரொடியூசர், ஏற்கனவே வந்து இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்குறேன்னு அவரை சொல்லியிருப்பாரு. ஆமாம் ஆமாம், அதான் காரணம்னு நினைக்கிறேன். அதான் தானாக நிரம்புன கிணறு வீணாக அல்லாத நகர்ந்து.